மக்கள் மீது பிரதமர் மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன்? புரி ஜெகநாதர் கோவிலில் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். காங்கிரஸ் எம்பியின் வீடியோவை பகிர்ந்த செல்லூர் ராஜு, தாம் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர் என புகழாரம். வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 10வது முறையாக அவகாசம் கேட்கும் சிபிசிஐடி. சிலந்தியாற்றில் தடுப்பணை கட்ட உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. அனுமதி இல்லாவிட்டால் பணிகளை நிறுத்தவும் உத்தரவு. 823 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிராட்வேயில் அமையும் புதிய பேருந்து முனையம், நவீன வசதிகளோடு கூடிய வணிக வளாகத்தின் மாதிரி புகைப்படம் வெளியீடு. சென்னை, விழுப்புரம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி உட்பட 8 மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு, தமிழகத்தில் வரும் நாட்களில் மழை படிப்படியாக குறையும் எனவும் கணிப்பு. யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை, பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்த இர்ஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்ப மருத்துவத்துறை முடிவு. சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசு தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் மற்றும் ஒரு சூழ்ச்சி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர கால அவகாசம் 24ஆம் தேதி வரை நீட்டிப்பு, விண்ணப்ப பதிவுக்கான அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அவகாசத்தை நீட்டியது உயர்கல்வித்துறை. எழும்பூர் கோட்டையம் ரயில் நிலையம் அருகே சிக்னல் கோளாறு காரணமாக மின்சார ரயில் சேவை பாதிப்பு, பழுதை நீக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் விரிவடையும் விசாரணை, பாஜக நிர்வாகிகள் எஸ் ஆர் சேகர், கேசவ விநாயகம் ஆகியோருக்கு சிபிசிஐடி சம்மன். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கின் சகோதரருக்கு அமலாக்கத்துறை சம்மன், சென்னையில் உள்ள அலுவலகத்தில் விசாரணை நடத்த திட்டம். மீஞ்சூர் அருகே வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழப்பு, குழந்தையின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ரூபாய் 54,880 விற்பனை. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக உதகை மேட்டுப்பாளையம் மலை ரயில் இன்றும் ரத்து, உதகை குன்னூர் இடையே இயக்கப்படும் மலை ரயில் நேரம் மாற்றப்பட்டிருப்பதாக கோட்டாட்சியர்கள் தகவல். அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் அச்சமில்லாமல் பயணிக்கும் வகையில் புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல், காலாவதியான பேருந்துகளை ஓட்டியே தீர வேண்டும் என்று ஊழியர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்றும் விமர்சனம். நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு எனது அஞ்சலிகள் என பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோடி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.